விநாயகனே விநிதிர்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 வைகாசி மாதம் 28ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது உத்தரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக எல்லா விஷயங்களும் இந்த வந்துகிட்டே இருக்கேங்க, இந்த கிட்ட வந்துட்டேங்க, கொஞ்சம் போயிடாதீங்க அவசரம், அவன் விட்டா போயிடுவான்பா, அப்போ ஏதோ ஒன்று பண்ணி போகணும், சீக்கிரம் அவசர அவசரமாக வேக வேகமாக கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி யாருக்கோ ஒரே நேரத்தில் 2-3 பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றதோ இல்லை ஒரே நேரத்தில் 2-3 பேர்த்த பார்க்குறதோ நீண்ட வரிசையில் எப்படி க்யூ. ஜூன் 10ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி ஸ்கூல் 13ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நீண்ட வரிசை அந்த கோவில்கள் இதிலெல்லாம் பார்த்தா அபாடா அப்படின்றது. இந்த க்யூவில் நின்று அப்படி உள்ளே போனால் எப்படி நம்மளை பிரிக்கி நசுக்கி என்ன அமுக்கி உருட்டி பெரட்டி என்னன்னே ஒன்றும் சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒரு அவதி, அதானே ரேவதி, அப்போ அவஸ்தை திரட்டாதி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லிடலாம். சார் இது சந்திராஷ்டமோன்னு எங்களுக்கே தெரியும் சார், இதுக்கு என்ன பண்ணினா இதுலேருந்து நான் மீண்டு வரலாம், அந்த கவுண்டர் பாயிண்ட்டை சொல்லுங்கள் சார் அப்படின்னு க்யூ கவுண்டரில் நின்று நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நம்ம நேயர்கள் யாராவது உத்தரட்டாதி ரேவதிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இதை கேட்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை ஒரு அழுத்த பட்டனை ஒரு அழுத்த அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை அழுத்தினீங்க அப்படின்னா சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, நம்ம நேயர்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பசு மாட்டிற்கான ஒரு சிறிய சேவை, அந்த பசுவை தரிசனம் பண்ணுறதோ, எந்த இடத்துல பசுவை நிறைய கட்டியிருக்கோ அதை நமஸ்காரம் பண்ணுறதோ, இந்த பசு மாட்டுக்காக சின்ன உணவு தானம் ஏதாவது உங்களால் முடிந்ததை கொடுத்துட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் ஈவன் அந்த காமதேனு படத்தை டிபியாக கூட வச்சுக்கலாம். யூடியூப்பில் அந்த பசுக்களோட கோ பூஜையினுடைய வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துட்டு அந்த மந்திரங்களை காதில் கேட்டுட்டு போனால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் ஷார்ப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை எடுத்த மாத்திரத்தில் முடிக்கிறதும், நான் சொன்ன விஷயம் அன்றைக்கி நடந்தது பத்தியா அப்படின்னு டக்குன்னு நெத்தியில் அடித்த மாதிரி பேசுகிறதும், வெட்டு 1, துண்டு 3, ஆதாயம் 2, லாபம் இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதும், கூட்டுத் தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி சபையில் உங்களுடைய கௌரவம் மரியாதை, ஒரு நல்ல தன வரவு, ஒரு பொருளாதார நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உங்கள் காலர் ரெண்டையும் ஒசத்தி விட்டுட்டே நீங்கள் நடக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனப்பதட்டம், வேண்டப்படாத விரோதியையோ வேண்டப்படாத எதிரியையோ, இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி டமார் அப்படின்னு மோதிக்கிறதும், கொஞ்சம் மன இறுக்கத்துடன் மன அழுத்தத்துடன் ஒரு பதட்டத்துடன் அப்படி மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, எதிரிகளை சந்திக்கிறதும் எதிரியினுடைய இடத்துல மனக்கசப்பான நிலையில் வரும்பொழுது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மனம் அசைகிறதும் கொஞ்சம் மௌனமாக இருந்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன், மனதில் நிம்மதி பெருமை புகழ் கௌரவம் இதெல்லாம் அதிகம் இருக்கும். தாய் தாய்வழி உறவுகள் தாய்வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவினுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் அவங்கக்கிட்ட நீண்ட நேரங்கள் பேசுகிறதும், அம்மா இல்லையா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, பசு வெள்ளி புது வெள்ளி பசு மாணிக்கம் தங்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகாதுங்கிற உணர்வு இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். அது தாய்மொழி தாய் பூமி நல்ல தமிழ் வார்த்தைகளை காதுகளால் கேட்கறதும், நல்ல மொழி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை காதுகளில் கேட்கறதும், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும், அந்த பூர்வீகமான இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு பாரம்பரியமான விஷயங்கள் தொன்மை வாய்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நினைத்து மகிழக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசியை பொறுத்தவரையிலும்
சொல்லிய வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், பாடுவேன் சௌக்கியம், அன்னை விரும்பும் நல் உறவினராம் அப்படிங்கிற மாதிரி தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சந்தோஷம் தரும், மனதிற்கு இதம் தரும், சுகங்கள், வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான்னு சொல்கிற மாதிரி உங்கள் வித்தை இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அடிக்கும். அர்ஜுனன் ஒரு அஸ்திரத்தால் துரோணருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறான், இன்னொரு அஸ்திரத்தால் தோலை தொட்டு அவரை சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான். அந்த மாதிரி கட்டை வச்சுக்கவா கட்டை அவுக்கவா சண்டையா சமாதானமானு கேட்க வேண்டிய நிலைமை கடகராசி இருக்கும். எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய ஒரு நாளாகவும், கொஞ்சம் மதிப்பும் கௌரவமும் மரியாதையும் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கும், உறவுகளில் மேன்மை, உரிமைகளில் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் கடகராசிக்காக இருக்கும். பாராட்டு, புகழ், பத்திரம், செல்வ நிலை அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம், மனதில் ஷார்ப்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்கும். எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது கடகராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது இருக்கும். ஒரு சிறிய காரியத்தடைக்கு அப்புறமேல் நிறைய நல்ல காரியங்கள் ஜெயிக்கிறது, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்திகள், இந்த உறவுகளை எண்ணி கொஞ்சம் ஏக்கப்படக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சொந்தக்காரங்கனாலே பந்தக்காரங்களாகிற நிலைமை அப்படிங்கிறது இருக்கும்னு சிம்மராசியை வச்சு இன்றைக்கி நம்ம நாளை புரிஞ்சுக்கலாம். குழந்தையோட விதத்தில் நிறைய பயம், பயம் கலந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு புரிதலின்மை, ஒரு குழப்பம், எல்லாம் எப்படிடா போராட போகிற, இதெல்லாம் எப்படிடா நடந்துக்க போகிற அப்படின்னு ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உறவுகளின் போராட்டம், உரிமை மாறாட்டம். அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, சொல்கிற காரியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பேசுகிற பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் இதை தாண்டிலாம் சொல்ல மாட்டேன், இது இப்படி தான், இதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், டீல் இல்லாட்டி நோ டீல் அப்படின்னு டீலா நோ டீலான்னு கேட்க வேண்டிய கடமை உண்டு. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். நாணயம் பழிச்சிடும், நம்பிக்கை, கைராசி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வஸ்திரம் வச்சுருப்பீங்க நீங்கள் போட்டுக்கிறதுக்குன்னு, அது சட்டையாக இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், இல்லை சுடிதாராக இருக்கலாம், அதையே இன்றைக்கி போட்டு போக வேண்டிய நினைப்பு அப்படிங்கிறது மனசில் இருக்கும். அது முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அது கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வஸ்திரமாகவே கன்னிராசி நேர்களுக்கு இருக்கும். உங்களை எல்லாரையும் திரும்பி அனைவரையும் உங்கள் மீது கவனத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அலுவலகத்தில் மேன்மை அப்படிங்கிறது உண்டு. அலுவலக பணிகளில் மும்முரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். முனைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வியாபாரத்தில் நம்பிக்கை, திறன் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, காலையிலேருந்தே நிறைய வேலைகளை லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு டக்கு டக்குன்னு அதை செய்கிறதும், நல்ல புகழ் பெருமை பாராட்டு, மேலதிகாரிகள்ட்டேருந்து நல்ல பெயர், வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், மதிப்பிற்குரிய நிறைய நிலைகள், உயரம் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்காக பார்க்கப்பட்டுட்டு வரும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை, மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். புதிய நாளை எண்ணி, புதிய அறிமுகங்களை எண்ணி, புது விஷயத்தெண்ணி உங்களை நீங்களே தயார் செய்து கொள்வதுங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும். இந்த போர்க்களத்தில் வெற்றி காண போகிறது துலாம் ராசி நேர்கள்னு என்னால் இன்றைக்கி அடித்து சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற உச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் சிறு குழப்பம், சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும். வாய்ப்புக்காக காத்திருக்கணும். அந்த வாய்ப்புங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக ஸ்கிப் ஆகி ஒரு தடைக்கு அப்புறமேல அது கிடைக்கணும் அப்படிங்கிறதும் அமைப்பாக இருக்கும். அதற்காக போராடி பெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். நிம்மதி, பெருமூச்சு இதெல்லாம் இருக்கும். ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்பவே விரயம் அப்படிங்கிறது வந்துடும். பணம் கொடுத்தா தானே இவங்கெல்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் விருச்சிகராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்து அதில் புகழ் பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டு. மனதில் ஊக்கமும் உற்சாகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். புது காரியத்தை செய்ய போகிறோங்கிற உத்வேகம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். மனசில் நம்பிக்கை, சந்தோஷம், இதம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். உறவுகளிடையே கௌரவம், மரியாதை உசத்தி பேசப்படும். உங்களை பற்றி ஒரு நாலு பேராவது உயர்ந்து பேசி பாராட்டி புகழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. மனதில் சந்தோஷம் ரெக்ககட்டி பறக்கக்கூடிய நிலைங்கிறது உண்டு. கடல் கடந்த பிரயாணங்கள், கடல் கடந்த விஷயங்கள், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. மனதில் சந்தோஷம்ங்கிறது அதிகமாக இருக்கும். புகழ் பெருமை பாராட்டெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டிய நிலையை விட்டு அதுங்க உங்களை தேடி வர வேண்டிய நாள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை ஜாஸ்தி இருக்கும். அந்த அளவுக்கு உழைப்பு, ஊதியம் அப்படிங்கிறது இருக்காது. தண்ணி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருவாங்க நம்மக்கிட்டேருந்து. அப்போ திருப்பி ஏதாவது கொஞ்சம் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணா கூட கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. இது என்னது, இது இவ்வளோ போட்டு பட்டுட்டு எனக்கு இந்த இது இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு மனக்குறை, ஒரு குறை பேசுகிறதோ, கொஞ்சம் நியாயம் கேட்குறதோ, நீதி கேட்கறதோ, திரௌபதி துரியோதனோட சபையில் நின்று நியாயமும் நீதியும் கேட்டாலாம், அந்த மாதிரி நீதியும் நியாயமும் கேட்க வேண்டிய ஒரு கடமை மகர ராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும். திரௌபதிக்கே நியாயமும் நீதியும் கிடையில, உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருமா? மகர ராசி நேர்களே, யாருக்கிட்டையும் அந்த நியாய தர்மத்தையும் பேசாதீங்க. இந்த உலகம் அபத்தமானது, அந்நியாயமானது, ஆனால் எல்லாரும் நியாயம் பேசுவானுங்க, தர்மம் பேசுவானுங்க, நம்பிடவே நம்பிடாதீங்க. தன் நிலையையும் சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு மகர ராசிக்காக இருக்கும்.
அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் நிறைய எண்ண அலைகள் மாற்றி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். மல்டி டாஸ்கிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கும். எதை முன்னாடி செய்யலாம், எதை பின்னாடி செய்யலாம், எதை கண்ணாடியில் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். காரில் உட்காந்தா கூட பின்னாடி வர கண்ணாடி தான் அதிகமாக தெரியும், முன்னாடி வர விண்டுஷீல்டை விட. அதை பார்த்தே வாகனத்தை செலுத்த வேண்டிய பிராப்தம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். முதுகுல குத்துறதுக்காக யாராவது ரெடியாக இருக்காங்களாங்கிற எண்ணமும் பயமும் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். கவலையும் குழப்பமும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அன்புக்குரிய உறவுகள்கிட்ட இருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறதுக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி, அவர்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு அதிருப்தியான போக்குங்கிறது காணப்படும். அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, கௌரவம், மரியாதை, தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், குலதெய்வம், பங்காளிகள், இதிலெல்லாம் கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது அதிகரித்து காணப்படும். மனதில் நினைத்த விஷயங்கிறது வசீகரமாகும். உணவு சமச்சீரான அளவு இருக்கும். இனிப்பு பொருளுங்கிறது ஜாஸ்தி இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், உயர்வுகள், வேலையில் கௌரவம், வேலையில் நிம்மதி, இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்பப்போ இருச்சுக்கிட்டே இருக்கும். நெஞ்சு கரிச்சல், பூச்ச ஏப்பங்கள், கொஞ்சம் செரிமானத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் மீனராசினருக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாடையின் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். Subscribe செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.